ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைமன் பிளாக்ஸ். நான் உங்கள் சஃபி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சென்னையில் இருக்கிற ஓலக்கடை மார்க்கெட். வட சென்னையில் இது ரொம்ப முக்கியமான மார்க்கெட்னு சொல்லலாம். இங்கே உங்களுக்கு மட்டன், சிக்கன், அது மட்டும் இல்லாமல் ஃபிஷ்ஷஸ், இதே மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து காய்கறி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாட்டுக்கோழி, இது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. சண்டே ஆனால் குறைஞ்சது இந்த மார்க்கெட்டில் மட்டும் ஒரு 200 ஆடுகிட்ட விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல் ஆடை வந்து எப்படி வெட்டுறாங்க, பாட் பாட்டாக வெட்டுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காமல் இந்த வீடியோ பிடிக்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஆடு தான் ரொம்ப மெயின். இங்கே வந்து ஃபுல்லாக ஆட்டுக்கறி தான் வந்து இந்த பஜாரே வந்து ஃபுல்லாகவே ஃபேமஸ்ஸு. நாங்கள் பார்க்க போனது நிறைய ஆடு பார்க்க போனோம். இது உங்களுக்கு உள்ளேருந்து நம்ம வெளியே போகும்போது ஃபுல்லாகவே வந்து மீன் கடை, லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து கோழிக்கறி கடை, ஆட்டுக்கறி கடை ஃபுல்லாகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இடம் மாதிரி வச்சு அங்கே வந்து காய்கறியும் விற்கிறாங்க, எல்லாமே ஒரே இடத்துல மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவே நாட்டுக்கோழியும் விற்றாங்க. நாட்டுக்கோழியிலே இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி வச்சுருக்காங்க. 3 கேட்டகரியான நாட்டுக்கோழி வச்சுருக்காங்க. ஃபுல் நாட்டுக்கோழி, பாய்லர் நாட்டுக்கோழி கிராஸ், அதுக்கப்புறம் வந்து பாய்லர் கோழி மாதிரி இருக்கிற நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான நாட்டுக்கோழியிலேயே இவங்க வந்து 3 வெரைட்டி வச்சுருந்தாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நாம் எதுக்கு இந்த இங்கே வந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஆடு ஆட்டுக்கறி வாங்குறதுக்காக வந்தோம். அப்போ நான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆடு எங்கேருந்து எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம இது ஃபுல்லாகவே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஃபுல்லாகவே ஆட்டுக்கறி மார்க்கெட்டு. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு தேவையான ஆடை வந்து பிடிச்சி இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆடு கிட்ட இருந்துச்சு இந்த ஒரு குடோனில் மட்டும். இதே மாதிரி 10-15 குடோன் இந்த மார்க்கெட்லேயே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளில போகிறோம், நம்ம ஆடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து ஆட்டை வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஸ்லாட்டரிங்காக அறுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ஆடை வந்து போகவே மாட்டேங்குதுங்க, எப்படியோ ஒரு வழியாக அவங்க வந்து இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டெல்லாம் அறுத்து முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து எல்லா இடத்துலையுமே ஆட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து தொங்க விட்டுருந்தாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஏதோ தாய்லாண்டில் இதெல்லாம் நம்ம வந்து வீடியோ பார்த்துருக்கீங்க யூடியூப்பில், அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஆட்டை வந்து அப்படியே கட் பண்ணி தொங்க விட்டுருந்தாங்க. ஆடு கோழி எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணி தொங்க விட்டுருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பாட் பாட்டாக நீங்கள் அதை வந்து இங்கே ஃபுல்லாகவே நீங்கள் வாங்கிக்கலாங்க. உங்களுடைய ஃபுல் இந்த நான்வெஜ் ஐட்டமாக தான் இந்த மட்டன், சிக்கன் இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும், எவ்வளோ வேணாலும், எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே உங்களுக்கு கிடைக்காத நான்வெஜ் ஐட்டமே இல்லை, அதாவது ஃபிஷ்ஷும் கூட உங்களுக்கு இருக்குது, ஃபிஷ் நண்டு அது கூட இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து நான் வந்து ஆட்டு வந்து ஃபுல் ஆடை வந்து எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல வந்து ஆட்டுடைய தலையை வந்து அந்த ஸ்கின்லாம் வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட்டு தலையை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பாடி எடுத்து வெட்டுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் அந்த கூகுள் லொக்கேஷன் வச்சு இந்த மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகலாம். இந்த மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு சிக்கன் மட்டனில் பார்ட் பை பார்ட்டாக நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாங்க. எனக்கு கால் மட்டும்தான் வேணும், எனக்கு ஈரல் மட்டும்தான் வேணும், இல்லை எனக்கு குடல் மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் இங்கே இருக்கிற கடைகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணாலும், எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்டினேஷன் ஃபார் அந்த நான்வெஜ் ஷாப்பிங் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு விதவிதமாக ரகரகமாக ஆடுலேயே வந்து நிறைய விதமான ஆடுங்க. அதே மாதிரி சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு வந்து பாய்லர் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து நாட்டுக்கோழி இந்த மாதிரி பல வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மீன் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட், மீன், மஞ்சரம், சங்கரா அந்த மாதிரி நிறைய மீன்லாம் வச்சுருந்தாங்க. நண்டு அந்த மாதிரி கூட வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே வாங்கிட்டு நீங்கள் தனியாக போய் வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. இங்கே உங்களுக்கு வெஜிடபிள் மார்க்கெட்டும் உள்ளே இருக்குது. அங்கேயும் வந்து உங்களுக்கு தேவையான மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாட்டிக்காக கிடைக்கிற வேண்டிய வெஜிடபிள்ஸ் கூட அந்த இடத்துல இருந்துச்சு. இந்த மார்க்கெட் பற்றி சொல்கிறேன்னா, இது வந்து சென்னையிலேயே நார்த் மெட்ராஸில் இருக்கிற ரொம்ப பழைய மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிக்கன் மட்டனுக்கு இந்த மார்க்கெட் வந்து ரொம்பவே பேர் போன மார்க்கெட்டு. ஏன்னா வந்து இந்த நார்த் மெட்ராஸில் உங்களுக்கு இந்த மன்னடி, ராயபுரம், அதுக்கப்புறம் வந்து காசிமேடி, இங்கே இருக்கிற எல்லாருமே முக்கவாசி பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து தான் வந்து சிக்கன் மட்டன் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷும் கூட உங்களுக்கு இருக்கும் இந்த மார்க்கெட்டில். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல வகையான, முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த நாட்டுக்கோழி ஐட்டம்லாம் உங்களுக்கு இருக்குது. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு நீங்கள் அதில் ஆல்ரெடி போயிருந்தீங்க, இந்த இடம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பாருங்கள், உங்களுக்கு ஆடை எப்படி வெட்டுறாங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுறாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து புரியும். உண்மையிலே வந்து ஆடு வெட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆடு 15 கிலோ 20 கிலோ ஆடை வந்து ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே வெட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 minutes ஒரு ஆடையே ஃபுல்லாக வெட்டிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிக்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. இதே மாதிரி பல வீடியோஸ் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்னையில் ஏதாவது நான்வெஜ் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு நான்வெஜ் பிரியர்களுக்கு, வீட்டில் வந்து நான்வெஜ் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டெஸ்டினேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய மார்க்கெட், நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே இங்கே கிடைக்கும். Thank you.
மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணும்போது தான் நாங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இதோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். Thank you.